ரசிய பெருமக்களே, இன்றைய வில்வமங்களா நாடகத்திற்கு நடுவில் உங்களுக்கு ஒரு புதிய பாடகரை அறிமுகம் செய்து அவரை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மமதா தூ ந கயி மேரே மனதே. நரேந்திரநாத் தத்தா ஒரு நாள் பிரம்ம சமாஜம் கோயிலிலே பாடிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அவரது வசீகரமான குரலில் நான் மெய்மறந்து போனேன். அந்த கானத்தை நீங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக இன்று அவரை இங்கு விசேஷமாக பாடுவதற்காக வரவழைத்துள்ளேன். இதோ நரேந்திரநாத் தத்தா. மமதா மமதா தூ ந கயி மேரே மனதே. மமதா தூ ந கயி மேரே மனதே. மமதா தூ ந கயி. கிரீஷ் சார், இவரை எல்லாம் மறுபடியும் நம்ம மேடல பாடுறதுக்கு கூட்டிட்டு வராதீங்க. ஏம்மா, அவர் நல்லா பாடிக்கிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு நல்லா அப்ரிசியேஷன் இருக்கே. அவர் பாட்டை பத்தி சொல்லல, அவரை பார்த்தாலே ரொம்ப புனிதமானவரா, ஒரு யோகி மாதிரி இருக்காரு. எங்களை மாதிரி பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. கண்ட பர் பைதே கஃப பீதவாத் கண்ட பர் பைதே சுத் ஹி புலாவத் கரதே பாயி பந்து சப் பரம பியாரே நாரீனிதாரத் தரதே. மமதா தூ ந கயி மேரே மனதே. மமதா தூ ந கயி மேரே மனதே. சுதா,
நீ சொன்னது உண்மைதாமா, இந்த இளம் வயசுல இவரை பார்த்தா ஒரு தெய்வீகம் தெரியுது. ஆனா அவர் மனசு ஒன்னும் யாருகிட்ட நின்னு பேசினாலும் பழகினாலும் மாசுபடும்னு எனக்கு தோணல. அவர் மனசு மாசுபடும் நான் பயப்படல. அவர் நிக்கிற அதே மேடையில நாங்க நிக்கிறதுக்கு அருகதை இல்லாம போயிடுத்தேன்னு நினைச்சாதான் ரொம்ப கூச்சமா இருக்கு. தாச பலி ஜாவும் சரணத்தே லோக பராயதனத்தே மமதா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமா பாடுனீங்க, ரொம்ப பிரமாதமா பாடுனீங்க. உங்க கச்சேரி ஏற்பாடு பண்ணனா கிரீஷ் ஐயா கிட்ட சொன்ன போதுமா? நான் கச்சேரி எல்லாம் பண்றது இல்ல, கிரீஷ் சார் சொன்னாரேன்னு பாட வந்தேன். உங்க பாராட்டுக்கு நன்றி. நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பிரின்சிபல் நமக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போறாராமே. டே, நம்ம இங்கிலீஷ் டீச்சர் இன்னைக்கு லீவு, அதனால நம்ம பிரின்சிபல் வில்லியம் எஸ்டி இன்னைக்கு போயட்ரி கிளாஸ் எடுக்கிறாரு. அவரு போயட்ரி கிளாஸ் எடுத்து நம்மளாம் குடிச்சு வச்சிருக்கண்டா. அப்படியா? வில்லியம் ஹேஸ்டி அவ்வளோ நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாரா என்ன? ஏய், கல்கத்தாவில் போயட்ரி கிளாஸில் எடுக்கிறதுல அவர் ஃபேமஸா? அவர் போயட்ரி கிளாஸில் எடுக்கிறதுல அவருக்கு நிகர அவரே தான். குட் மார்னிங் கிளாஸ். குட் மார்னிங் சார். டுடே we will continue studying a great poem of Wordsworth. The poet called the poem The Excursion. Your English professor explained to me that he had not managed to clear your doubts and questions about this poem. Unfortunately, he has fallen sick, so he has requested me to take this class today. Wordsworth is indeed my favorite poet, and I'll be happy to clear any doubts you have about this poem. Any questions? Sir, Wordsworth talks about ecstasy. Can that be explained by words, or is it only through experience? My dear young man, ecstasy is a state of bliss. It is an esoteric experience, something that must be felt and not just explained. It is almost a mystic experience. Only someone who has experienced ecstasy can properly explain it to you. Is it something like conversing with God? You are right. It is such an experience. It is very difficult to come across someone who has had this experience and can talk about it with authority. Fortunately, I have come across such a person here in the outskirts of Calcutta. If you are interested, you can go to the Kali Temple in Dakshineswar. There you will meet a simple priest by the name of Sri Ramakrishna.
He is the only man I have met who has had such an experience and can talk about it with authority. டேய், எங்கெங்கடா போற? நம்ம பிரின்சிபல் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பத்தி சொன்னார்ல? ஆமா, நிரஞ்சன் அவரை பாத்துருக்காரு. அப்படியா? நான் அவங்கிட்ட விவரம் கேட்க போறேன். இருடா, நானும் வரேன். டேய் நிரஞ்சன், ஸ்ரீராமகிருஷ்ணரை நீ பார்த்துருக்கல? நான் எங்கள் அப்பா அம்மாவோட போய் அவரை ஒரு தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன். அவர் பெரிய மகான், ஆனால் ரொம்ப எளிமையானவர். அப்பா அவர் சன்னியாசியா? இல்லை, அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்கிறேன். ஏழை குடும்பத்தில் பிறந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சின்ன வயசுலேயே 5 வயசே ஆன சாரதா அண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இறைவனை அடையணுங்கிற தீவிர தாகம் அவர் மனசில் இருந்தது. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் தன் மனைவியும் தனக்கு துணையாக இருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடணும்னு அவர் விரும்பினார். அந்த தெய்வீக அன்னையும் அவருக்கு தகுந்த மாதிரி துணையாக இருந்தாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாரதா அன்னையார காளியாகவே வழிபட்டார். சாரதா அன்னையும் அவரை ஆண்டவனாகவே தான் பாவிச்சாங்க. இளம் வயசிலேயே கோவில் பூசாரி ஆயிட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு இந்த காளிக்கு நான் தினசரி பூஜை பண்ணுறேனே, இதை உண்மையிலேயே காளி ஏற்றுக்கிறாளா, இல்லை நான் வெறும் கல் சிலைக்குத்தான் பூஜை பண்ணிட்டுருக்கேனான்னு ஒரு சந்தேகம் மனசில் உதிச்சுதான். இப்படி 6 வருஷம் தீவிர சுயசர்ச்சை செய்துக்கிட்டு இருந்த பிறகு ஒரு நாள் காளி அவர் எதிரில் வந்து நின்னாளாம். தன் பூஜையெல்லாம் வீண் போகலன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். தெய்வம் மனுஷ ரூபத்தில் வருங்கிறது மட்டும் இல்லாமல் தெய்வங்களையே அவர் தன் தாயாக மட்டும் இல்லாமல் தன் குழந்தையாகவும் பாவிக்கிறவர். உதாரணமாக ஒரு நாள், ஐயா ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுங்க. ஐயா என்ன நடந்துச்சு, யாருக்கு என்ன ஆச்சு சொல்லு. அது சொல்கிறதுக்கு பயமாக இருக்குங்கய்யா. அதான் சொல்ல வந்துட்டியே, அப்புறம் பயந்தா எப்படி, பரவாயில்ல சொல்லு. ஐயா கோயில் பூஜையில் கிருஷ்ண விக்கிரகம் அலங்காரம் பண்ணும்போது தவறி விழுந்துருச்சியா? அச்சோ, இது அபசகனமாச்சே. சரி, விக்கிரகத்துக்கு எதுவும் ஆகலை இல்லை? இல்லையா, கிருஷ்ண விக்கிரகம் கால் உடஞ்சி போச்சியா? அட கடவுளே, விக்னமாயிட்ட விக்கிரகத்தை பூஜையில் வைக்கக்கூடாதே. பூஜையில் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மகாராணி ஒரு புது சிலையை வாங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டு குழந்தை விளையாடும் போது காலை உடைச்சிக்கிட்டா அதை தூக்கி போட்டுட்டு வேற குழந்தைய கொண்டு வருவாங்க. நானே இவனோட காலை சரி பண்ணி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணருக்கு தான் பூஜை பண்ணணும். என்ன இது, என் செல்ல கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணனுக்கு தட்சிணேஸ்வரர் கோவிலில் இப்போவும் அவர் பூஜை பண்ணுறார். பரமஹம்சரே சொல்லிட்டார்னா அப்புறம் அதுக்கு அப்பீலே கிடையாதே. முதல்ல ஹிந்து மதத்தோட நெறிகளையே அனுசரித்து இறை அனுபூதி கிடைச்ச அவருக்கு எல்லா மதங்களும் இந்த இறைவனைத்தான் வேற வேற பேரில் தியானம் பண்ணுறாங்கன்னு தோணிச்சு. அவர் கொஞ்ச நாள் இஸ்லாமிய மத நெறிகளை பின்பற்றினார். அது மூலமாக மறுபடியும் அவருக்கு இறை இன்பம் கிடைச்சிது. அதன் பிறகு கிறிஸ்தவ மத வழிபாடுகளை பின்பற்றினார். அதிலேயும் அவருக்கு இறை இன்பம் கிடைச்சிது. எந்த பாதையிலையும்
உண்மையான பக்தியோடு நடந்துகிட்டா இறை இன்பம் கிடைக்குங்கிற உண்மையை முதன் முதல்ல இந்த உலகுக்கு சொன்னவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். நான் எங்கள் அப்பா அம்மாவோட போய் அவரை தரிசனம் பண்ணேன், சாரதா அன்னையாருக்கும் நமஸ்காரம் பண்ணேன். அவங்க காளியோட அவதாரம்னு சொல்கிறாங்க. அவங்க தரிசனம் கிடைச்சது எனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறேன். சரி, நான் வரேன். சரி சரி. ஆ, எனக்கும் போய் அவங்கள தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. நம்ம நரேந்திரநாத்தையும் கூட்டிகிட்டு போவோமா? வேணாண்டா, நரேன் வேண்டாம், நாம் மட்டுமே போவோமே. ஏன்னா அவனை கூட்டு போனால் நமக்கு தர்ம சங்கடம் ஆயிரும்டா. அங்கே போயிட்டு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர்கிட்ட கேட்ட மாதிரி இவர்கிட்டையும் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். அப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவனோட சேர்த்து நம்மளையும் பைத்தியக்காரனாக பார்ப்பாங்க. ஆமாம் ஆமாம், நம்மளை நாத்திகன் கூட நினச்சிருவாங்க. ம், விஸ்வநாத், விஸ்வநாத். வாங்க 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 சுரேந்திரநாத், வாங்க வாங்க. நமஸ்காரம், நமஸ்காரம். நாம ஒரே தெருவன் இருக்கோம் பேரு, இப்படி என்னைக்காவது ஒரு நாள் தான் சந்திக்க முடியுது. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க, உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஈஸ்வர கிருபியால எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நமஸ்காரம். உள்ள உங்க குரல் கேட்டது. உங்க வீட்டில் ஏதோ விசேஷம் சொன்னாங்க, ஏதாவது நல்ல செய்தி உண்டா? அதை பத்தி சொல்லத்தாம நான் வந்தேன். தட்சிணேஸ்வர் காளி கோவிலில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். ரொம்ப எளிமையானவர், அவரும் வரேன்னு ஒத்துக்கிட்டார். நான் சாயங்காலம் அவர் எங்கள் வீட்டுக்கு வர. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மகான்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றது பெரிய பாக்கியம்தான். நீங்களும் குடும்பத்தோடு வந்து அவரை தரிசனம் பண்ணணும்னு கூப்பிடத்தான் நான் வந்தேன். ஆடாடா, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே. நானும் புவனவும் ஒரு முக்கியமான விஷயமா ரெண்டு நாள் வெளியூர் போறோம். ஓ, அப்படியா? நரேந்திரன் இருப்பான் இல்லையா? இந்த மாதிரி மகான்கள் வர இடத்துல பஜனை பாடல்கள், தெய்வீக பாடல் பாடுறதெல்லாம் வழக்கம் இல்லையா? நரேந்திரன் வந்து பாடினா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேசாம நம்ம அவனையே கேட்டலாமே. நரேனை கூப்பிடு. நரேன், இங்க வாயே. பரேம்மா, நரேன் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கான். இன்னும் ரெண்டு நாள்ல பரீட்சை ஆரம்பம், அவனால் வர முடியுமான்னு தெரியல. இருங்க, அவனே கேட்டுடலாம். நமஸ்காரம். நமஸ்காரம் நரேந்திரன். உங்ககிட்ட ஸ்பெஷலாக ஒன்று கேட்கணும். நீ பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கேன், உனக்கு தொந்தரவாக இருக்குன்னு உங்கள் அம்மா சந்தேகப்படுறாங்க. இருந்தாலும் நான் கேட்குறேன், நாளைக்கு தட்சிணேஸ்வரர் காளி கோவிலேருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்கள் வீட்டுக்கு வர்றார். அவர் முன்னாடி நீ உட்காந்து பாட்டு பாடணும். உன்னால் முடியுமா? நிச்சயமாங்க. நான் பரீட்சைக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டேன். ஏதோ ஒரு கவிதை புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி பல பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை நேரில் பார்த்த சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வரேன். நமஸ்காரம். தூசி படிந்த தங்க விளக்கை துடைத்தனை தெய்வம் ஏ
விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும். குகைக்குள் ஒளியாதே ஜகத்திற்கு உடைத்திடு விவேகானந்த வைராகிய துறவி விவேகான.